அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்வுட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு சூப்பரான 5-10 நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடிய வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரைஸ் செய்யறதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த சாதம் செஞ்சிடலாங்க. இதுக்கு சைடிஷாக வெறும் வத்தல் மட்டும் நீங்கள் பொறிச்சாலே போதும், ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிருங்க. இப்போ இந்த ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி பல்லப்பெல்லாம் போட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காவை நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் காரம் கம்மியாக சேர்க்குறேன். நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்கறதா இருந்ததுன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு, இதை வந்து கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடக்கூடாது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாதத்தை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு நிலக்கடலை, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா செவந்து வரட்டுங்க. இப்போ கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, நிலக்கடலை எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு, 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான் இதுக்கு தேவையான தாளிப்பு. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் கொத்தமல்லி பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதோட பச்சை வாசனை பொருளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது வதங்கும் போதே சாதத்துக்கு தேவையான உப்பையும் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க. சாதம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறிக்கோங்க. இப்போ சாதத்தை நல்லா கிளறி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதை கிளறி எடுத்துட்டிங்கன்னா அருமையான நல்ல சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வெறும் வத்தல் மட்டும் பொறிச்சு கொடுத்தாலே போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.